அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நாம் செய்ததுக்கு அவர் சிட்சித்த தேவன் தண்டித்திருப்பாரே, ஆனால் நாம் என்றோ மடிந்து போயிருக்கக்கூடும். பிரியமானவர்களே, அவருடைய தயவுனாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க பெல்ட்ல அடி வாங்கியிருக்கீங்களா? பயந்துட்டீங்களா? நான் வாங்கியிருக்கேன். எங்க அப்பாவின் இடத்திலே நான் எப்பொழுதெல்லாம் ஒழுங்கின்மையாக நடந்து கொண்டேனோ அப்பொழுதெல்லாம் பெல்ட்ல அடி வாங்கியிருக்கேன். நான் ரிப்போர்ட் கார்டு எடுத்து வந்து நல்ல மார்க் வாங்கலன்னு வைங்க, அன்னைக்கு நம்ம வீட்டில் கச்சேரி தான், பெல்ட்ல அடி விழும், அழுது கொண்டே நான் உறங்கி விடுவேன். நான் தூங்கும்போது எங்க அப்பா வந்து என் மகனை அடிச்சிட்டனே என்று சொல்லி என்னை முத்தமிட்டு அரவணைக்கின்றதை நான் உணர்ந்திருக்கின்றேன். பிரியமானவர்களே, பூலோக தகப்பனாகிய என்னுடைய அப்பா அவ்வளவு அன்பை காட்டும் பொழுது பரலோக பிதா நம்மை நேசிப்பது எவ்வளவு நிச்சயம் இல்லைங்க. அவர் நம் மீது கோபம் கொண்டாலும் நம்மை சிட்சித்தாலும் அவர் நம்மை அரவணைக்கின்ற தேவனாயிருக்கின்றார். அழகாய் சங்கீதக்காரன் தாவீது 30வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், 5வது வசனத்திலே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லி. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு அவரை கோபப்படுத்தும்படியாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்போமே, ஆனால் அவர் நம்மை சிட்சித்திருப்பாரே, ஆனால் அந்த கோபம் ஒரு நிமிஷம்தான். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் ஓடி சென்று ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் செய்த பாவங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அரவணைக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நாம் செய்ததுக்கு அவர் சிட்சித்த தேவன் தண்டித்திருப்பாரே, ஆனால் நாம் என்றோ மடிந்து போயிருக்கக்கூடும். பிரியமானவர்களே, அவருடைய தயவுனாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீப்பிங் மே என்டியோர் ஃபார் நைட். நான் பல நாட்களிலே கண்ணீரோடு படுத்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, எனக்கும் என்னுடைய தலையணைக்கு மாத்திரம்தான் தெரியும் எவ்வளவு அழுதிருக்கிறேன், எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன். அழுகையின்லே ஆண்டவரே வை மீ லார்ட் என்று சொல்லி நான் அழுத காலங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ரொம்ப ரீசண்டாக கூட ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். காலையிலே அது களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். யார் என்னை சிறுமைப்படுத்தினாரோ அவர்களே உணர்ந்து நம்மிடத்திலே வந்து பேசும்படியாக, அவர்களே உணர்ந்து தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இருதயத்திலே கிரியை செய்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, சாயங்காலத்தின் அழுகை விடிய காலத்திலே களிப்பாக மாறும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்கின்ற ஒரு சத்தியத்தையும் உண்மையையும் உணர்ந்தவர்களாய் நாம் உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் விடிய காலத்திலே களிப்போடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம், ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.